மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதலாவது கேள்வி, எக்ஸாம்பிள் முதலாவது வந்து கேள்வி, அலகுகளும் பரிமாணங்கள் இருந்து எப்பவும் ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி எம்சிக்யூல வருது. இந்த இதுல கேட்கப்பட்ட கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, பிளாங்கின் மாறிலியின் பரிமாணங்கள். இந்த பிளாங்கின் மாறிலி என்று சொல்றது நாங்க பிசிக்ஸ்ல கடைசியா படிக்க போற பாடம், சடமும் கதிர்ப்பும் என்ற பாடத்துல சக்தி சொட்டுக்கள் என்று படிப்போம். அப்போ அதுல வரக்கூடிய இந்த மாறிலி தான் இந்த பிளாங்கின் மாறிலியா அமைய போகுது. அப்போ எங்களுக்கு சமன்பாடு தெரியும், சமன்பாடு எங்களுக்கு தெரியுமா இருந்தால் நாங்கள் அதில் இருந்து பிளாங்கின் மாறிலியினுடைய பரிமாணத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே உங்களுக்கு சொட்டு சக்திக்கான சமன்பாடு இ சமன் ஹெச்எஃப் என்ற சமன்பாட்டால் இங்கே தரப்பட போகுது. அப்போ இதில் பிளாங்கின் மாறிலி எதை குறிக்குதுன்னு சொன்னால் அந்த ஹெச் என்றது தான் பிளாங்கின் மாறிலியை குறிக்கிற போகுது. அப்போ இ என்றது வந்து இங்கே சொல்லியாச்சு, சொட்டு சக்தி என்று சொல்லி சொல்லியிருக்கு. எஃப்ன்றது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம், மீடியம். அப்போ இப்போ எனக்கு இ என்ற சக்திக்குரிய பரிமாணம் எனக்கு தெரியும், எஃப்ன்றது மீடியனுக்குரிய பரிமாணம் தெரியும். அதில் இருந்து எனக்கு தேவையான இந்த பிளாங்கின் மாறிலியினுடைய பரிமாணத்தை வந்து என்னால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் தரப்பட்டிருக்கிற இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்கள் பிளாங்கின் மாறிலிக்குரிய இ சமன் என்ஹெச்எஃப் என்ற சமன்பாட்டில் நாங்கள் இக்குரிய பரிமாணத்தை சக்திக்குரிய பரிமாணத்தை போட்டு நாங்கள் அதே மாதிரி எஃப்க்குரிய மீடிரன் இங்கே என் என்று தரப்பட்டிருக்கிறது வந்து பிளாங்கின் மாறிலி, அதாவது சாரி சொட்டுகன், என்ன்றது சொட்டுகன், அதாவது எண்களுக்கு பரிமாணங்கள் இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று சொல்லி எண்கள் மட்டும்தான் போடப்படும். அப்போ இதில் பரிமாணம் இருக்கிற மாறிலிகள் என்று பார்த்தா இந்த கேபிட்டல் இயும் எஃப்ம். அப்போ நாங்கள் இதில் சக்திக்குரிய சமன்பாடு அதாவது பரிமாணத்தை போட்டோம்னு சொன்னால் எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் ஸ்கொயர் என்று வரப்போகுது. அதே மாதிரி மீடிரன், மீடிரனுக்கு மீடிரன் வந்து எஃப் சமன் ஒன் ஓவர் டி என்று தெரியும் உங்களுக்கு. மீடிரன் வந்து அலைவு காலத்தினுடைய தலைகளுக்கு சமனாக இருக்கப்போகுது, எஃப் சமன் ஒன்றின்கள் டி. ஆகவே மீடிரனினுடைய பரிமாணம் வந்து டி மைனஸ் ஒன்னாக இருக்கப்போகுது. அப்போ எனக்கு தேவை பிளாங்கின் மாறிலி ஹெச், ஹெச் எம்என் இ ஓவர் எஃப் என்று போடுவோம். அந்த சமன்பாட்டில் இருந்து நாங்கள் பிறகு கண்ட பரிமாணங்களை இதில் பிரதியிடுவதன் மூலம் ஹெச்சுக்குரிய பரிமாணம் வந்து இவ்வாறு பெறப்படும். சரியா? அப்போ பிளாங்கின் மாறிலி என்று சொன்னால் இதுதான் இது ஒரு சின்ன ஒரு சமன்பாடு. அப்போ இதை எங்களால் ஞாபகம் வச்சிருக்கேயும். சரியா? அப்போ நீங்கள் இப்போ படிக்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ இன்னும் படிக்கலை படிக்கலைன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிறத இப்போ படிக்கிறத இப்போ ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிப்போம்னு சொல்லி சொல்கிறது அது முட்டாள்தனமானதே இல்லை. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுருப்போம் மூளையில். சரியா? அப்போ இது ஒரு புது விஷயம், பிளாங்கின் மாறிலி என்று சொன்னால் என்ன சமன்பாடு. சரியா? இங்கே இன்றது சொட்டு சக்தி, எஃப்ன்றது மீடியனாக அமைய போகுது. பிராங்கின் மாறிலிக்குரிய பெருமானம் வந்து 6.6625 ஜூல் செகண்டாக அமையும். ஸோ இதில் தரப்பட்டிருக்கிற விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடை வந்து இங்கே அஞ்சாவது விடையாக அமைஞ்சிருக்கு, எம்எல் வர்க்கம் டி மைனஸ் ஒன்னு சொல்லி. ஓகே, அப்போ இது வந்து நீங்கள் முதலாவது அலகுகளும் பரிமாணங்களும் எப்படி அலகுகள் அதாவது கணியங்கள் தரப்படமாக இருந்தால் அதில் பரிமாணங்கள் எவ்வாறு காண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? இனி அடுத்தது அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க, பேப்பரில் ரெண்டாவது கேள்வியாக வந்தது. கதிர்கோளும்
பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடும்போது ஒரு நுண்மானி திருகு கணிச்சியின் அளவிடை ஒரு உரையில் காட்டப்பட்டுள்ளது. ஓர் உலோக கோளம் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையே சரியாக வைக்கப்பட்டிருக்கும் போதுள்ள அளவிடை ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளது. திருகு புரியடை சைவரசம் 5 மில்லிமீட்டராக இருக்கும் அதேவேளை வட்ட அளவிடை 50 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி தந்துக்கிறாங்க. அப்போ முதலாவது படம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த பட்டடையும் கதிர்கோளும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடுகையில் இருக்கிற நேரம், அதாவது எந்த ஒரு பொருளும் வைக்காத நேரம் இங்கே இந்த ஒரு ஏயில் காட்டப்பட்டிருக்க மாதிரி எங்களுக்கு இந்த வாசிப்பு அமையுது. ஒரு பி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு உலோக கோளம் ஒன்றை வச்சுட்டு நாங்கள் அளக்கிற நேரம் இந்த அளவிடை பெறப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது ஒரு ஏயில் காட்டப்பட்டிருக்கிறதன் படி பார்த்தோம்னு சொன்னால், இங்கே பொருள் எதுவும் வைக்காமல் பட்டடையும் கதிர்கோளும் வந்து தொடுகையில் இருக்கிற நேரம் எங்களுக்கு பூச்சிய வலு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், இங்கே வந்து இந்த பிரதான அளவிடையினுடைய இந்த கோட்டோட இதனுடைய பூச்சியம் பொருந்தி இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிப்பை காட்டுது. இந்த வாசிப்பு வந்து ஒரு நேர்பெருமான வாசிப்பாக இருக்கு. இப்போ நேர்பெருமான வாசிப்பாக அமையுதுன்னு சொன்னால், இந்த கருவி வந்து பூச்சி எவ்வளவை கொண்டிருக்கு, அது என்ன பூச்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பூச்சியம் காட்ட வேண்டிய இடத்துல இவர் நேர்பெருமான அதாவது கூடிய பெருமானத்தை காட்டுற ரெண்டா, இது ஒரு நேர்பூச்சிய வலுவாக அமைய போகுது. அப்போ நேர்பூச்சிய வலு இங்கே அமையும், நேர்பூச்சிய வலுவாக அமையுது. ஆகவே நீங்கள் எடுக்கிற வாசிப்பில் இருந்து இந்த நேர்பூச்சிய வலுவை என்ன செய்யணும்னு சொன்னால் கழிக்க வேண்டி இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த பொருள் வைக்கப்படாத நேரத்தில் இவர் பூச்சியம் என்ற வாசிப்பை காட்ட வேண்டிய இடத்துல இவர் ஒரு குறித்த ஒரு வாசிப்பை காட்டுறார். அப்போ இங்கே நேர்பூச்சிய வலு பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, அதுக்கு முதல் எனக்கு இந்த கருவியினுடைய இழிவண்ணிக்கை தெரியும். அப்போ இதில் பாருங்கள், பிரதான அளவிடை இங்கே 2-3 அப்படி பிரதான அளவிடை போய்கொண்டிருக்கிற நேரம், இந்த பிரதான அளவிடையினுடைய இந்த இதை வந்து சிறிய பிரிவாக இங்கே கீழே ஒரு பிரிவு வந்து பிரிக்குது. அப்போ இங்கே ரெண்டுக்கும் இடையிலான இந்த மேலே இருக்கிற ரெண்டு கோடுகளுக்கும் இடையிலான அளவிடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மில்லிமீட்டர், அதை வந்து சரிசமனாக இந்த சின்ன கோடு வந்து பிரிக்குதுன்னு சொன்னால், இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட அந்த அளவிடை பெருமானம் வந்து 0.5 மில்லிமீட்டராக இருக்க போகுது. ஆகவே ஒரு முழு சுழற்சியின் போது இவர் பிரதான அளவிடை மீது நகர்ந்த தூரம் வந்து 0.5 மில்லிமீட்டராக இருக்க போகுது. ஆகவே இழிவண்ணிக்கை சமன் புரியடை தூரத்தின் கீழ் அதில் இருக்கிற வட்ட மொத்த வேணியர் அளவிடையாக இருக்க போகுது. அப்போ இங்கே புரியடை தூரம் வந்து 0.5 மில்லிமீட்டராக இருக்க போகுது, அதில் இருக்கிற வட்ட அளவிடை 50 என்று தந்திருக்கிறாங்க. ஆகவே இழிவண்ணிக்கை வந்து 1/100 வரப்போகுது. 1/100 பிரித்தா சைவரசம் 1 மில்லிமீட்டராக அமையும். மற்றது உங்களுக்கு பூச்சிய வலு காண வேண்டி இருக்க போகுது. ஸோ பூச்சிய வலு காணணும்னு சொன்னால் உங்களுக்கு அதற்குரிய சமன்பாடு தெரியணும். அப்போ பூச்சிய வலு எப்படி காண்றேன்னு சொன்னால், நீங்கள் வாசிப்பு எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் பூச்சிய வலுவுக்கும் நாங்கள் வாசிப்புகள் எடுப்போம். வாசிப்புக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். பிரதான அளவிடை வாசிப்பு சக பொருந்தும் வட்ட அளவிடை தர இழிவண்ணிக்கை தான் அந்த வாசிப்புக்குரிய சமன்பாடாக அமையும். அப்போ இதில் எனக்கு நேர்பூச்சி எவ்வளோ என்று கண்டுபிடிச்சாச்சு. இனி நேர்பூச்சி எவ்வளோ என்று சொன்னால், இங்கே பிரதான அளவிடை வாசிப்பு வந்து 0 இருக்க போகுது. சக பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வட்ட அளவிடை என்று பார்த்தோம்னா, இங்கே 0, 1, 2, 3 மூன்றாவது பிரிவு இங்கே இந்த கிடைக்கோட்டோட பொருந்தும் தர இழிவண்ணிக்கை சைவரசம் 1 மில்லிமீட்டர். ஆகவே எனக்கு இதில் இருந்து நேர்பூச்சி அளவினுடைய பெருமானம் பெறும் 0.3 மில்லிமீட்டராக எனக்கு கிடைக்கப்பெறும். அடுத்தது ஒரு 2 பாருங்க. ஒரு பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அளவிடைக்குரிய படமாக இருக்குது. ஆகவே அளவிடைக்குரிய படம் என்று பார்த்தோம்னு சொன்னால், இங்கே பிரதான அளவிடையினுடைய வாசிப்பு இங்கே 3, இது 3.5. அப்போ இங்கே 3.5. அப்போ இதில் கவனிக்கணும், இது மில்லிமீட்டரில் இருக்குது. 3.5 மில்லிமீட்டர் சக எத்தனையாவது வட்ட பிரிவு இந்த பிரதான அளவிடை இந்த கிடைக்கோட்டோட பொருந்தது என்று பார்க்கணும். அப்போ எங்களுக்கு 30, 31 பிரிவு, சரியா, 31 பிரிவு இந்த கிடைக்கோட்டோட பொருந்தது. 31 தர இழிவண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். ஆகவே எனக்கு வாசிப்பு கிடைக்கும் 3.81 மில்லிமீட்டர். அப்போ எனக்கு தேவை இதில் திருத்தமான வாசிப்பு. ஸோ திருத்தமான வாசிப்புன்னு சொன்னால், நேர்பூச்சி அளவாக இருக்குமா இருந்தால் நீங்கள் எடுத்த வாசிப்பில் இருந்து நேர்பூச்சி அளவை கழிக்கணும்.
அப்ப நீங்க எடுத்த வாசிப்பு 3:8 உண்டு. அதுல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நேர்பூச்சி எவ்வளவு வந்து நீங்க கழிக்க வேண்டி இருக்கும். கழிச்சிங்கன்னு சொன்னா விடை வந்து 3:78 மில்லிமீட்டர் ரெண்டு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே இது மூன்றாவது ஆன்சராக அமையும்.